பீஜிஎம் செம்மையாக இருந்ததில்ல. இந்த பீஜிஎம் இந்த பாட்டு இல்லாமல் ஊட்டி ட்ரெயினை, நீராவி இன்ஜின் ட்ரெயினை நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஏற மன்சர் அப்போவே அப்படி போட்டிருப்பார், இந்த ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் இருக்கும். ஸோ நானும் காப்பிரைட் பிரச்சனை வருமானு கூட தெரியல, நம்மான்னு போட்டேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஊட்டி ட்ரெயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊட்டி சீரியஸ்ன்னு சொல்லி ஒன்று ஒன்றா நான் போடுறேன். நான் அதை ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் பிரச்சனையால் கொஞ்சம் டிலேவே போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் பாருங்கள். மகிழ்வான தருணங்களை நோக்கி, உங்களுடன் நான் ரூபன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் முடிய போகுது. வேறு லெவல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, சூப்பராக போயிட்டுருக்கு சேனல். இதுக்கு முத நன்றி உங்களுக்கு நான் சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனல் ஏன் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, நிறையா ஊர் சுற்றணும், நிறையா மனிதர்களை சந்திக்கணும், நிறைய அனுபவங்களை சேகரிக்கணும், அனுபவங்களை சேகரித்து அதை நினைவாக மாற்றணும். நினைவாக மாற்றி ஒரு 60-70 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு சேர் போட்டு உட்காந்து மறுபடியும் நான் போட்ட வீடியோலாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான் இது. இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு, இனிமேட்டும் நல்லா போகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஊட்டி ட்ரெயின் தான். தாசனை டிக்கெட் எடுக்க சொல்லிவிட்டு உள்ளே நான் ஸ்டேஷனை பார்க்க வந்துட்டேன். ஸோ அந்த வியூ எப்படி இருக்குது, நார்மல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் அப்படின்ற ஒரு க்யூராசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அதனால் உள்ளே வந்துட்டேன். டிக்கெட் கிடைக்குமா? இன்னைக்கு கிடைக்காது, நாளைக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட முன்னாடியே வந்து நம்ம புக் பண்ணோம். இது எப்படி பண்ணோம்? டிக்கெட் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாசன் இருந்தார், டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு போகிறதுக்கு, அதுக்குங்கிறது நாளைக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் இதில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இதுவரை போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்டுப்பாளையம் கேட்டால் மேட்டுப்பாளையம் வந்து 1 மாதம் ஃபுல்லாகவே புக்குன்னு சொல்லிட்டாங்க. மேட்டுப்பாளையம் போக முடியும், 900 டிக்கெட் ஒன்று அவைலபிள் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ முன்னாடியே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால் தான் இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரியல, அதனால் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னால் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி டிக்கெட் எடுத்து நாளைக்கு போகிறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். டைம் ஆகிடுச்சு 11:42. ஸோ இங்கே வந்து டெஃபோன் F2 டியோன் இருக்குது. இப்போ வந்து இப்போ நார்மல் ட்ரெயினில் இருக்க மாதிரி இதையும் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரெயின் வருது. நம்ம 50 F1 F21 டோர்க்கு இப்போ நம்ம சீட்டுக்கு போக வேண்டியதான். வண்டி சீட்டு பக்கத்துலேயே கிடச்சிருச்சு. நம்ம சீட்டு ஃபஸ்ட் கிளாஸ். இதுதான் நம்ம சீட்டு 21. பக்கத்துலேயே கிடைச்சியாச்சு. F21 இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ், பார்த்துக்குங்க. நம்ம சீட்டு இதுதான். ஜன்னலுக்கு பக்கத்தில் ஷூட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஏறி உட்காந்துட்டோம். நம்ம கூட யார் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா, அழகான ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ரொம்ப கைண்டாக அழகாகவும் பேசினாங்க.
அந்த குட்டி பசங்க வேற லெவலில் இருந்தாங்க அந்த ட்ராவலில். ஸோ இந்த நாளைக்கு முன்னாடி போட்டீங்களா? போக முடியாது. சென்னையில் இருக்கோம், அம்மா போல மும்பையில் இருக்காங்க. அங்கே நாங்கள் டிஸ்கா முடிச்சுட்டு சினிமாவில் ஒர்க் பண்ண அசன் டேரக்டர். ஸோ அப்படியே ஸ்டார்ட் இப்படி தான் போதா? ரைட்டு, இப்படி வந்துடுங்களா? ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ரெடி ஆயிடுச்சு. வந்துச்சண்ணா. காய்ஸ், நான் ஊட்டியிலிருந்து குன்னூர் போகிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் புக் பண்ணுங்கள், இல்லை மேட்டுப்பாளையத்துல குன்னூர் புக் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஸ்டீம் இன்ஜினை, நீராவி இன்ஜின் ட்ரெயினை வந்து குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையிலேருந்து குன்னூர் வரை தான் வந்து இயக்குறாங்க. ஸோ அந்த சைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வியூ பாயிண்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஊட்டியிலேருந்து குன்னூர் ட்ராவல் பண்ணுறது ஒரு 5 ஸ்டேஷன் தாண்டி தான் நான் போகிறேன். லவ்டேல், கெத்தி, அரமங்காடு, வெல்லிங்டன், குன்னூர். ஸோ அதை தாண்டி தான் வந்து மேட்டுப்பாளையம். இதுவே வந்து எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் வந்து ட்ராவல் எடுத்துக்குது இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐஆர்சிடிசியில் முன்னாடியே புக் பண்ணுங்கள். ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணுங்கள். சீசன் ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் கிளாஸ் வந்து 295 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது தவிர்த்து ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் 350 ருபீஸும், செகண்ட் கிளாஸ் வந்து 150 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. குன்னூர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருக்கோம். ஸோ இறங்க போகிறோம். தேங்க்ஸ்ண்ணா, கண்டிப்பாக லாக்ல வரும். ரொம்ப நன்றி. ஃபேமிலியாக ஜவனி பண்ணதுக்கு மகிழ்ச்சி. பாய் பாய்ண்ணா. பாய்க்கா குட்டி பையா. பாய். பார்த்துட்டோம். திரும்ப ஊட்டிக்கு செகண்ட் கிளாஸில் போகிறதுக்கு எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேலே டைம் இருந்தது. ஸோ வெளியே போயிட்டு ஒரு டீயை மட்டும் போட்டு வரலாம் ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய கட்டினேன். வெளியே வந்து பார்த்தா மொத்த ட்ரெயினையும் ஃபாரினர்ஸ் வந்து ரெண்ட் எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வந்திருக்காங்க. அதையும் நான் வந்து என்னுடைய சேனலை பிளாக நான் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு டிக்கெட் கிடைக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவங்க மொத்த ட்ரெயினையுமே வந்து வாடகை எடுத்திருக்காங்க. டீய குஷ்ட வந்து பார்த்தா தலைவர் வேறு லெவலில் ரெடியாகி நிற்கிறாரு. ஸோ இந்த நீராவி இன்ஜின் இருக்கு இல்லையா, இதை வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வந்திருக்கு. இப்போ குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போது நம்மளை கூட்டின்னு போகிறது கிடையாது. அதை தவிர்த்து இந்த இன்ஜின் வந்து இந்தியாவிலே 3 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஊட்டியில், இன்னொன்று டார்ஜிலிங்கில், இன்னொன்று சிம்லாவில் இருக்குது. தண்ணியை ஊற்றி ஹீட் பண்ணி அதோடய ஹீட்டில் தான் வந்து இதை இயக்குறாங்க. ஸோ ரொம்ப பழமையான இன்ஜின். இதை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். திரும்ப குன்னூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ வியூ பாயிண்ட்டும் சரி, ட்ராவல் பண்ணுறதும் சரி,
இது குஷன் சீட்டாக இருக்குது, அது உட்டு சீட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே இருக்க ட்ரெயினை வச்சு நான் அதை விவரித்து சொல்லிடுறேன். கிளாஸ் அது ஃபுல்லோ உட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இதுவும் செகண்ட் கிளாஸ் அடுத்து வருது ஜென்ரல். ஸோ அது இது வந்து சீட்டு தான் வந்து வித்தியாசப்படுது ஜென்ரல் இருக்குது. இது வந்து செகண்டு. ஸோ ஒரே ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதில். புர்கோலி கேவையா? புர்கோலி புர்கோலி ஏதோ இங்கிலீஷ்கா நாம் கேனா காலிஃப்ளவர் ஏ நீ காலிஃப்ளவர் ஏ நீ ஏ நீ ஏதோ புர்கோலி புர்கோலி ஏபி இங்கிலீஷ்கா நாம் நான் தமிழ் என்ன தமிழ்ல இது எனக்கு தெரியலனா இல்ல புர்கோலி தான் சோ அவர் காட்டுங்க கே बोलता हूं तुम लोग गोभी 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 वो गोभी मंचूरी भी आता है वो भी गोभी है सेम गोभी गोभी है खाली इसका कलर बस चेंज है हां ये कलर खाली चेंज है वही तो हिंदी में ऐसे ही बात करें ऐसे ही बोलेगा गोभी धोबी गोभी ये उसको क्या कॉलीफ्लावर वो भी गोभी तमिल में अलग अलग पड़ रहे यार तमिल में वो कॉलीफ्लावर है ना तमिल कॉलीफ्लावर ना अभी तेल इंग्लिश तरीमा एलिए इंग्लिश पेर पता तमिल तरल कॉलीफ्लावर कॉलीफ्लावर ब्रोकोली सूपर पयावे पेरता सुल रे नई இது இதுங்க தான் விளைச்சல் அண்ணன் அண்ணன் கையில் ஆமாம் அது அங்கேருந்து சூப்பர் ஆ ஆ நல்லா